ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம இந்த இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். என்னென்னா, ஃபோன், ஒரு டெலஃபோன் ஆர் இன்டர்நெட் மூலயமா நீங்கள் யார்கிட்டயாவது பேசும்போது எப்படி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உரையாடணும், அதாவது ஹவு டு கேரி ஆன் அ கான்வர்சேஷன் ஓவர் த ஃபோன் ஆர் ஓவர் தி இன்டர்நெட். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஜஸ்ட் நவ். Okay, that is when somebody calls you over the phone, how to take down a message or how to respond or how to respond to an internet call, we are going to see just now. Okay, adhaadu nammalku indha kaalathula vandu phone and internet la dhaan nariya messages varudhu. Idhu nammalku english la vandu eppadi uraiyaadradhu nu therinjaadha நம்ம வந்து பெரிய வேலைங்களுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாமா இப்போ? ஓகே, ஹலோ, ஹலோ, ரமேஷ் இருக்கிறாரா? அதாவது நீங்க ரமேஷ்ன்றவரை அழைக்கணும், அவர்கிட்ட பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ நீங்க ஃபோன் பண்ணி ஹலோ திரு ரமேஷ் இருக்கிறார்களா அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னா அதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு சீ ஹவ் வென் யூ வாண்ட் டு கால் அண்ட் ஸ்பீக் டு மிஸ்டர் ரமேஷ், ஹவ் யூ வுட் சே தட், ஓகே, ஓவர் த ஃபோன் ஆர் த்ரூ தி இன்டர்நெட். தட் இஸ் த்ரூ தி இன்டர்நெட் இஸ் த்ரூ ஸ்கைப்பிங். ஓகே, த்ரூ ஸ்கைப். ஷால் வி சீ நவ் ஹவு டு ஸ்பீக் திஸ் இன் இங்கிலீஷ்? Hello, is Mr. Ramesh there? Or இன்னொரு வகையாவும் கேட்கலாம். ஓகே, Hello, can I speak to Mr. Ramesh? You can also add please. Okay, hello, can I speak to Mr. Ramesh please? அப்படினு கேக்குறீங்க. இதே மாதிரி ஒரு கால் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் இங்கு இல்லை. மன்னிக்கவும். அப்படின்னு நீங்க திருப்பி பதில் சொல்லணும்னு வச்சுக்கலாம். அதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்வீங்கன்னு இப்ப பார்க்க போறோம். I am sorry, he is not here at the moment. I am sorry, he is not here at the moment. அவர் இங்கு இல்லை, மன்னிக்கவும் அப்படின்னு நீங்கள் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ எம் சாரி, ஹி இஸ் நாட் ஹியர் அட் த மோமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பிளீஸ்.
இதோ என் நம்பரை தருகிறேன். அவரிடம் கொடுத்து விடுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசணும், ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நம்பரை நீங்கள் கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எது அப்படின்னா அவர் வந்து திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவார் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நீங்கள் நம்பரை கொடுக்குறீங்க. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஹியர்ஸ் மை நம்பர். Please give it to him. Here's my number. Please give it to him. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இதோ என் நம்பரை தருகிறேன், அவரிடம் கொடுத்து விடுங்கள்னா அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுன்னா, ஹியர்ஸ் மை நம்பர், ப்ளீஸ் கிவ் இட் டு ஹிம். அல்லது அங்கே அடுத்த சைடில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, சரி உங்கள் உங்கள் மெசேஜை கொடுங்கள், எடுத்துக்கொள்கிறேன். சரி, உங்கள் மெசேஜை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு. நீங்கள் இப்போது ஒரு டெலிஃபோனில் இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னொருத்தர் இருக்கிறாரான்னு கேட்குறாங்க, ரமேஷ் இருக்கிறாரான்னு கேட்குறாங்க, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ரமேஷ்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஹீஸ் நாட் ஹியர், ஐ எம் சாரி ஹீஸ் நாட் ஹியர் அட் த மூமெண்ட்னு சொல்கிறீங்க. அடுத்தது, சரி உங்கள் மெசேஜை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, கேன் ஐ டேக் யுவர் மெசேஜ். ஓகே, எடுத்து கொள்ளவா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம், கொள்ளட்டுமா. சரி உங்கள் மெசேஜை எடுத்துக்கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்குறதுன்னா, ஓகே கேன் ஐ டேக் யுவர் மெசேஜ் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இதோ என் நம்பர் அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை கொடுக்குறீங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஹியர்ஸ் மை நம்பர். ஓகே, இப்போ ஐந்து வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் ஆர் செஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது நிறையாவே இருக்குது. இப்போ ஒரு ஐந்து சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன், ஐ ஜஸ்ட் கிவன் யூ ஃபைவ், இன்னும் உங்களுக்கு பத்து சென்டென்சஸ் கொடுக்க போகிறேன். நல்லா
ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி ஸ்கைப்லேயோ இன்டர்நெட் மூலியமாகவோ பேசும்போது உரையாடும் போது எப்படி இங்கிலீஷில் பேசணுன்றதை இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஹலோ, திரு ரமேஷ் இருக்கிறார்களா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹலோ, இஸ் மிஸ்டர் ரமேஷ் தே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியும் கேட்கலாம், இல்லாட்டி இப்படியும் கேட்கலாம். ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ரமேஷ்? ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ரமேஷ் அப்படின்னும் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, அவர் இங்கு இல்லை, மன்னிக்கவும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதை அவங்க எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க? ஆர் நீங்களே அடுத்த எண்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், யாரோ ஒருத்தர் இப்படி கேட்கும் போது நீங்கள் எப்படி பதில் சொல்வீங்க? அவர் இங்கு இல்லை, மன்னிக்கவும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஐம் சாரி, ஹீஸ் நாட் ஹியர் அட் த மோமெண்ட். ஐம் சாரி, ஹீஸ் நாட் ஹியர் அட் த மோமெண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க, அவர் அங்கே இல்லைன்னும் போது, இதோ என் நம்பரை தருகிறேன், அவரிடம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினை வச்சுக்கலாம். எப்படி நீங்கள் இங்கிலீஷில் அதை சொல்வீங்க? ஹியர்ஸ் மை நம்பர், ப்ளீஸ் கிவ் இட் டு ஹெம் அப்படின்னு சொல்லணும். ஹியர்ஸ் மை நம்பர், ப்ளீஸ் கிவ் இட் டு ஹெம். சரி, அப்போது நீங்கள் அடுத்த சைடில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். சரி, உங்கள் மெசேஜை எடுத்துக்கொள்ளட்டுமா? இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு இன்னொருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி நம்ம அந்த மெசேஜை வந்து நம்ம எடுத்து நோட் பண்ணி வச்சா அவங்க வந்தோன்னு அவங்கக்கிட்ட சொல்லலாம். சரி, உங்கள் மெசேஜை எடுத்துக்கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்குறது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? ஓகே, கேன் ஐ டேக் யுவர் மெசேஜ் ஆர் கேன் ஐ டேக் டவுன் யுவர் மெசேஜ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணாலோ இல்லாட்டி எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் நம்பரை வந்து அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. இப்போது இதோ என் நம்பரை தருகிறேன், அவரிடம் கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி ஜஸ்ட்டு இதோ என் நம்பர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டாக. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். ஹியர்ஸ் மை நம்பர், ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹியர்ஸ் மை நம்பர். ஓகே, நவ் ஐம் கோயிங் டு ரீட் ஒன்லி தி இங்கிலீஷ் சென்டென்சஸ், லெட்ஸ் சீ தம். ஹலோ, இஸ் மிஸ்டர் ரமேஷ் தேர்? ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ரமேஷ்? ஐம் சாரி, ஹீஸ் நாட் ஹியர் அட் த மொமெண்ட். ஹியர்ஸ் மை நம்பர், ப்ளீஸ் கிவ் இட் டு ஹிம். Okay, can I take your message? Here's my number. Or here's my message. Please take down. அப்படின் சொல்லி கூட உங்க மெசேஜை கொடுக்கலாம். ஓகே, இப்போ 5 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம், அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா உங்களுக்கு தரப்போகிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்ட், இப்போதைய சூழ்நிலையில் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் உங்கள் கான்வர்சேஷன் ஸ்கில்லுக்கு ரொம்ப அவசியம். இப்போது நம்ம 5 வாக்கியங்கள் பார்த்தோம். வி சா 5 சென்டென்சஸ் ஜஸ்ட் நவ் ஆன் ஹவு டு ரிப்ளை ஆர் கால் ஓவர் த ஃபோன் அண்ட் ஸ்பீக். இன்னும் ஒரு 5 சென்டென்சஸ் உங்களுக்கு நாங்கள் இப்போ கொடுக்க போகிறேன், படிச்சுங்க. ஓகே, உங்களை நான் திரும்ப அழைக்கிறேன் ஆர் மறுபடியும் அழைக்கிறேன். ஓகே, உங்களை நான் மறுபடியும் அழைக்கிறேன் ஆர் உங்களை நான் திரும்ப அழைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
அதை இங்கிலீஷில் எப்படி நீங்கள் சொல்லணும்ன்றதை இப்போ பார்க்கலாம். I shall call you right back. I shall call you right back, or I shall call you again. Okay, this is how you usually say, I shall call you right back. அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு தான் அர்த்தம். ஓகே, உங்களை நான் திரும்ப அழைக்கிறேன் சொல்கிறது தான் ஐ ஷுல் கால் யூ ரைட் பேக். நெக்ஸ்ட் ஒன் இப்படியும் சொல்லலாம், ஐ ஷுல் கால் யூ, ஐ கால் யூ பேக் அகேன். ஐ ஷுல் கால் பேக். Next sentence, உங்கள் செல்போன் தெளிவாக இல்லை. சில சமயம் யாராவது கால் பண்ணும்போது விட்டு விட்டு கேட்கும், இல்லாட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தெளிவாக இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது, வாய்ஸு லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம உங்கள் செல்ஃபோன் தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறத வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணுன்றத பார்க்கலாம். யார் cell phone reception is not good, or you can even say not clear. Okay, your cell phone reception is not good or not clear. Okay, உங்கள் செல்ஃபோன் தெளிவாக இல்லைன்னா யுவர் செல்ஃபோன் ரிசெப்ஷன் இஸ் நாட் குட் ஆர் கிளியர். நெக்ஸ்ட் ஒன், என் ஃபோனின் பேட்டரி மிக குறைவாக உள்ளது. என் ஃபோனின் பேட்டரி மிக குறைவாக உள்ளது அப்படின்னா சில சமயம் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பேட்டரி சார்ஜ். அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? My cell phone battery is very low. My cell phone battery is very low, or the charge in my battery is very low. குறைவாகன low அர்த்தம். ஓகே, மிக குறைவாக, வெரி லோ. நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும் நான் உங்களுக்கு தவறான எண்ணை த
தந்து விட்டேன். ஓகே, மன்னிக்கவும், நான் உங்களுக்கு தவறான எண்ணை தந்து விட்டேன் ஒரு கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது பார்க்கலாம். இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நம்பர் கொடுக்கறது போல் இன்னொரு நம்பரை கொடுத்துறீங்க யார்ட்டையாவது. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட திருப்பி ஃபோன் பண்ணி மன்னிக்கவும், நான் உங்களுக்கு தவறான எண்ணை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது பார்க்கலாம். I am sorry, mannikavamna, I am sorry. I think I have given you the wrong number. I'm sorry. I think I have given you the wrong number. அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, மன்னிக்கவும், நான் உங்களுக்கு தவறான எண்ணை தந்து விட்டேன் அப்படின்னா I'm sorry. I think I have given you the wrong number. Next sentence. யார் நீங்கள்? உங்களுக்கு யார் வேண்டும்? சில சமயம் வந்து ஏதோ தெரியாத ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்துட்டு ஏதாவது உங்கள் தெரியாத ஒரு பேரை சொல்லி இவங்க இருக்கிறாங்களா இவங்க இருக்கிறாங்களான்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபோனில். அப்போ உங்களுக்கு கோபம் தானே வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஹலோ யார் நீங்கள், உங்களுக்கு யார் வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்னா இப்போ சொல்லித்தரேன். ஹலோ வந்து நான் எழுதலை, அது நீங்கள் எப்படியும் ஹலோ யார் நீங்கள், உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஹூ ஆர் யூ? ஹூம் டு யூ வாண்ட்? அதாவது சில சமயம் ஃபோன் பண்ணி சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, அம்மா நீ அந்த இது அடுப்பில் அது வச்சு அது சரியாக வச்சிட்டியா, இல்லாட்டி நீ அந்த இது வாங்க சொன்னே வாங்கிட்டியா அப்படின்னு நீங்களும் சில சமயம் பதில் சொல்லிகிட்டே இருப்பீங்க, யாருன்னே தெரியலையே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நீங்கள் வேறு ஏதோ லைனில் அந்த கான்வர்சேஷன் போகுதுன்னு அப்புறம் தான் ஹலோ யார் நீங்கள், உங்களுக்கு யார் வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது நீங்கள் உங்கள் வீடு வந்து ரவின்றவங்க வீடு, ஆனால் அவர் கண்ணப்பன் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது ராங் நம்பர் அப்படின்ட்டு. ஸோ யார் நீங்கள், உங்களுக்கு யார் வேண்டும் அப்படின்னு கேட்குறது வந்து நீங்கள் கோபமாக இப்படி கேட்கலாம். ஹூ ஆர் யூ? ஹூம் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டெலிஃபோன் கான்வர்சேஷனில் 10 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ திருப்பி இதை உங்களை நான் திரும்ப அழைக்கிறேன். I shall call you right back or I shall call back அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் செல்போன் தெளிவாக இல்லை. Your cell phone reception is not clear or not good. என் ஃபோனின் பேட்டரி மிக குறைவாக உள்ளது. My cell phone battery is very low or my phone charge is very low. The charge of my battery is very low. அப்படின்னு சொல்லலாம். மன்னிக்கவும், நான் உங்களுக்கு தவறான எண்ணை தந்து விட்டேன். ஓகே, இதை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். I am sorry. I think
I have given you the wrong number. யார் நீங்கள்? உங்களுக்கு யார் வேண்டும்? Who are you? Whom do you want? அப்படின்னு கேட்கலாம். ஓகே, தவறான இது. இப்போ ஒன்லி இங்கிலீஷ் சென்டென்சஸ் வாசிக்கிறேன். யூ லேர்ன் த கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். I shall call you right back, or I shall call back. Your your cell phone reception is not good, or your cell phone reception is not clear. My cell phone battery is very low. I'm sorry, I think I've given you the wrong number. Who are you? Whom do you want? Okay, so you can practice all these 10 sentences and it will be very, very useful to you, because anytime we may have to use all these sentences, because now in this present generation we use our cell phone all the time, isn't it? So we have to learn all these sentences or statements to practice speaking over the phone. Shall we go ahead to the next topic?